சச்சிதானந்த சதானந்த சர்வபூததயாபர ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்பியன் நமோ நம சுவாமியே சரணமய்யப்பா. 18-ஆம் படி தத்துவத்தை பார்த்துட்டு 18-ஆம் படி ஏறிட்டோம். கொடிமரத்துக்கிட்ட வந்து சுவாமியை பார்க்குறோம். அந்த 1 நிமிஷம் அரை நொடி பொழுதில் பார்த்தா போகிறோம் சுவாமியை. எத்தனை வருஷம் மனைக்கு போயிருந்தாலும் இன்னொரு தினம் பார்க்க மாட்டோமோ, இன்னொரு தினம் பார்க்க மாட்டோமோன்னு அந்த ஒரு அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி 3 பேருக்கு இருக்கிற வாழ்க்கை இந்த இச்சை இருந்துகிட்டே இருக்கேன் சுவாமியை பார்க்கணும்னு. அதனால் நம்ம சுவாமியை பார்க்குறோம். திருப்பி விநாயகரை கன்னிமூல கணபதியை பார்க்குறோம், நாகராஜாக்களை பார்க்குறோம். திருப்பி இன்னொரு தினம் போய் பார்க்கலாமே அப்படின்னு. ஏன்னா முக லாவண்யம் அப்படி இருக்குது. முக லாவண்யன்னு புனப்புன தரிசனேன்னு அந்த தரிசனம் பார்த்தா அந்த 1 வருஷம் இல்லை, எப்போ வேணாலும் போயிட்டே இருக்கலாம்னு தோன்றுறது. அதை பார்த்துட்டு அப்படியே மாளிகைபுரம் இருமுடியோடு நேராக மாளிகைபுரம் போகிறோம். அங்கே போனால் பரசுராமருக்கையினால் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை இருந்தது. அந்த காலத்தில் மணிமண்டபம்னு இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் லிங்க உருவில் அம்பாளை வச்சுருந்தா ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை. அந்த ஒரு மணிமண்டபம் மாதிரி இருக்கும். அங்கேருந்து நேராக போய் நம்ம எங்கே தங்குறோம், தங்குற இடத்துல இருமுடியை பிரித்து. ஏன்னா அந்த சுவாமிக்கு யதார்த்தானம் கிடையாது. ஏன்னா சரீரம் இந்த ஆத்மாவும் இந்த சரீரம் ஒன்றா சேர்றதுங்கிறதுனால சுவாமிகிட்ட ஒப்படைக்கிறோம். இதை கொண்டு போய் ஆழியில் போடுறோம், நெய் அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தை வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய் மாளிகைபுரத்துக்கிட்ட ரவிக்க துணி நெற்பொரியவெல்லாம் வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணி அம்பாளுடைய பிரசாதத்தை வாங்கிட்டு திருப்பி சுவாமியை பார்த்துட்டு 18-ஆம் படி பின்வழியாக இறங்கி கீழே வருவோம். கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி பூதநாதர் கற்பனை பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பி கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். இரவா என்ன பண்ணான்னு கேட்டேன்னா, இது நான் குருசாமியாக இருக்கிறதுனால சொல்லணும், அந்த நீதிமனை இறங்கும் போதே மாலையை கட்டி விடுறா, அப்படி கட்டக்கூடாது. எந்த விரதம் இருந்து நம்ம 18-ஆம் படி செவட்டி சுவாமி தரிசனம் பார்த்து அபிஷேகம் பண்ணோமோ அதே ஒரு இதாலேயே திருப்பி வீட்டுக்கு வந்து இருமுடி எடுத்துன்னு அந்த தேங்காயை உடைச்சோமே அந்த இடத்துல அவன் விளக்கேற்றி பானக பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, அந்த இடத்துல வந்து திருப்பி நம்ம ஒரு தேங்காய் விடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் இங்கேருந்து இருமுடி எடுத்துகிட்டு மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த 11 ருத்ரகணத்தில் 1 பூதகணத்தை எங்கள் அபாகரம் பண்ணிட்டு போனோம், நீ இந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை ரட்சணை பண்ணினே, நீ உன்னுடைய இடத்துக்கு போகலாம், என் வீட்டை காப்பாற்றினாலும் உனக்கு ஒரு தேங்காய் உடைச்சி கால் அலம்பிண்டு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே போகணும், இதுதான் எல்லாரும் பண்ணக்கூடியது. அதனால் இந்த படம் மாலைகள் எல்லாத்தையும் அந்த படம் எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துலையே இருக்கலாம், மாலையும் அந்த படத்து மேலேயே போட்டி வைக்கலாம், இருமுடியை மட்டும் பத்திரம் பண்ணி மேலே வச்சுட்டு இந்த கொண்டு வந்து அரிசியில் கொஞ்சம் அரிசி பாறையில் தான் போடணும். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா, அதில் பொங்கல் பண்ணி வீடுகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு நிர்வாகம் அதில் நடந்து நல்லது தான் நடக்கட்டும், ஆனால் அரிசி பாறையில் போகணும், அட்சய பாத்திரமாக இருக்கணும், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கணும், திருப்பி மலைக்கு போகணுங்கிற பிரார்த்தனை தானே தப்ப வேறு ஒன்றும் இல்லை. விரதத்தை முடிக்கிறது எப்படின்னு கேட்டால், உடனே க்ஷவரம் பண்ணிக்கக்கூடாது, தீட்சை எடுத்துடக்கூடாது. எப்படி வேணால் இருக்கிறது இல்லாமல் 1 வாரம் 10 நாள் உடம்பை எப்படி 2 மாதம் உடம்பை பாடப்படுத்தி சபரிமலைக்கு போனோமோ, வந்து 1 நாள் 4 நாள் நம்ம உடம்பை சௌரியப்படுத்திட்டு சௌரியமாக இருந்து பிரசாதத்தை கொடுத்துட்டு புனப்புன தரிசனம் பார்க்கணும். இந்த 60 நாள் நம்ம பெரிய குருசாமிகள் சொல்லி கொடுத்தது அவளுடைய அரிச்சவுடைய பற்றி வந்ததுனால உங்களோட கடந்த 2 மாத காலம் சபரிமலையை பற்றி, யாத்திரையை பற்றி, விரதத்தை பற்றி, சாத்தா அவதாரங்களை பற்றி நிறைய உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த ஸ்டார் விஜய் சீக்காரா கொடுத்ததுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதோடெல்லாம் அன்பர்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு செல்லணுங்கிற அவளுடைய ஆசை, மேலும் மேலும் நிறைய தெய்வ பணிகளை செய்கிறதுக்கு அவள் காத்துட்டுருக்கா, செய்யணுங்கிறது இந்த சாத்தானுடைய ஆசீர்வாதத்தினால, குருவுடைய ஆசீர்வாதத்தினாலும், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ, பூர்ண புஷ்கலேஸ்வரம் ஸ்ரீ பூதசங்க சேவிதம், ஸ்வர்ணரத்ன பூஷணம் ஸ்ரீ சுந்தராங்க சோபிதம், பக்தி முக்தி தாயகம் பவாப்தி தாரகம் சுபம் பக்தவக்சரம் சபரிசீலவாசினம் பஜே, புனலூர் க்ஷேத்திர நிவாசினம் சதா அரிகர ரூபசிந்தனம் பக்தானாம் ஹிருதய சந்தியானம் சத்குரும் நமாமிகம். என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதத்தினால உங்களோட சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. இது என்னுடைய குருநாதருடைய ஆசீர்வாதம்னு சொல்லி சரணம் சொல்கிறேன். சுவாமியே சரணமய்யப்பா, சத்குருநாதரே சரணமய்யப்பா, சமஸ்தாபராதம் பொறுத்து சாக்கவன் சுப்பிரமணிய குரு கமல பாதங்களே,
சரணமையப்பா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18 மணிமேல் வாழும் அரிய ஆனந்த சித்தனையன ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் அறிவிமர்தனம் நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே.
சரண கீர்த்தனம் சக்த மானசம் பரணலோலுபம் நர்த்தனாலசம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. மிருதுஸ்மிதம் சுந்தரானனம் களபகோமளம் காத்ரமோகனம் களபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. ஜனப்ரியம் சிந்திதப்ரதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமய்யப்பா ஸ்வாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா சரணமய்யப்பா சுவாமி சரணமய்யப்பா.